தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம் நாட்டையே ஒழுக்கிய சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் ஹிஸ்டரி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிர்ச்சி அடைந்த புகைப்படங்கள் நிறைய இருக்கிறது நம் நாட்டை பற்றிய இந்த பதிவு. 18 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இந்த வீடியோவை பார்க்கவும். உடன்கட்டை ஏறுதல் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் முகலாயர் ஆட்சி காலத்தில் அதிகமாகியது என்ற வினாவிற்கு விடை தேட கொடூரமான சில புகைப்படங்கள் சிக்கியது. ஏற்கனவே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருந்த உடன்கட்டை ஏறுதல் முகலாயர் ஆட்சி காலத்தில் பல மடங்கு அதிகமாக, காரணம் முகலாய மன்னர்கள் நகரத்தை கைப்பற்றியவுடன் ஆண்களை கொண்டு குவித்து பெண்களை அந்தவுற அடிமையராக மாற்றுவார்கள். அப்படி சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்பதால் பெண்கள் உடன்கட்டை ஏறிவிடுவார்கள். இந்த தீய பாரம்பரியம் இப்படித்தான் தோன்றியது. இது பெரும்பாலும் வட இந்தியாவில் உள்ள அரச குடும்பங்களில் நடைமுறையில் இருந்தது. மோசமான படையெடுப்புகளை எதிர்கொண்டதால் ஏற்பட்டதை தவிர இது இந்துக்களின் கலாச்சாரம் அல்ல. ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் இது இந்தியாவின் கலாச்சாரம் போல பிரச்சாரம் செய்தனர். ராயல் பெண்கள், குறிப்பாக ராணி மற்றும் இளவரசி, வெற்றி கோப்பையின் கைதிகளாக வைக்கப்பட்டனர். பகிரங்கமாக அணிவகுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டனர் மற்றும் சித்திரவதை செய்யப்பட்டனர். இதை காண்பித்து உள்ளூர் மக்களை அடிபணியை செய்து பயமுறுத்தினர். அருகில் உள்ள ராஜ்யங்களை அவருடன் கூட்டணி வைப்பதற்கும் அவற்றின் கீழ் செயல்படுவதற்கும் பயமுறுத்துவதற்காக பிரச்சார பொருளாகவும் இது செயல்பட்டது. இதனால் அவர்களின் பேரரசு விரைவாக வளர்ச்சிக்கு உதவியது. இத்தகைய பிரச்சனைகள் அதிகரித்த போது சத்திரியர்கள், இராணுவ வீரர்கள் போன்ற அரசரல்லாத மக்களிடையே இந்த நடைமுறை பரவத் தொடங்கியது. இப்போது உள்ளூர் மக்களும் இதேபோல் நடத்தப்பட்டனர். ஆண்கள் அடிமைகளாக கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் இளம் மற்றும் அழகானவர்கள் என கருதப்பட்ட பெண்கள் தளபதிகளுக்கு வழங்கப்பட்டது. மீதமுள்ளவர்கள் பெர்சியாவின் சந்தைகளில் விற்கப்பட்டனர். ஜஹாங்கீர் சுமார் 200,000 இந்திய கைதிகளை ஈரானுக்கு விற்பனைக்கு அனுப்பியிருந்தார். ஒவ்வொரு மாதமும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த சந்தைகளில் விற்கப்பட்டனர். நம் இந்தியாவின் உண்மையான வரலாறை கற்க தொடங்குவது மிக முக்கியமானது. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா எனமோ என்று இனவாதத்தின் சின்னங்களாக கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருக்கையில் ஜெர்மனியின் நாசிசத்தின் சின்னங்களை கிழித்து இருந்தாலும் இந்தியாவின் முகலாய ஆட்சியை பற்றி அதிகம் அறியப்படுவதில்லை. இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவில் தொடங்கியதிலிருந்து இந்து மக்கள் தொகையா 600 மில்லியனிலிருந்து 150 மில்லியனாக குறைக்கப்பட்டது. எண்ணற்ற இந்துக்கள் மாற்றப்பட்டனர். பெண்கள் கடத்தப்பட்டனர் மற்றும் பாலியல் அடிமைகளாக தள்ளப்பட்டனர். இந்து பெண்களை ஈரானின் சந்தைகளில் விற்கப்பட்டனர். கோயில்கள் அழிக்கப்பட்டன. கட்டாய மாற்றங்கள், கல்வி நிறுவனங்கள் அழிக்கப்பட்டன. போரியின் வெற்றியில் சிறைபிடிக்கப்பட்ட எண்ணற்ற இந்து பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உடன்படுத்தப்பட்டன. ஆனால் இதை பற்றிய ஒரு வரலாற்று பாட புத்தகத்தில் கூட படித்திருக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. அவர்கள் செய்த சாதனைகள் மற்றும் பாட புத்தகங்களில் தொகுப்பாக வழங்கிய அரசு வேதனைகளை மறைத்துவிட்டது. நன்றி.